கர்த்தருடைய வசனங்களை கேட்பதற்காக ஆயத்தமாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை இந்த வேத பாட வகுப்பை நீங்கள் யூடியூப் மூலமாக அல்லது ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை பார்க்க உங்களுக்கு நேருமானால், அப்படிப்பட்ட ஒரு சமயம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், இது தேவனுடைய சித்தம் என்பதை அறிந்து இந்த வசனங்களை நீங்கள் கவனமாய் கேட்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்து கொள்ளும்படி உங்களை இயேசுவி நாமத்தில் கேட்டுகிறேன். இப்பொழுது கர்த்தருடைய ஆலயத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரத்தில் 2 வசனம், 3 வசனம், 6 வசனத்திலே இருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த வருட தொடக்கத்திலிருந்து நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதிலே எபேசு சபையை குறித்து ஆண்டவர் பாராட்டி சொன்ன 8 காரியத்திலே முதல் காரியமாக எபேசு சபையை பார்த்து என் ஆண்டவரே வாய் திறந்து சொன்ன வார்த்தை, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கிரியை செய்கிற விசுவாசிகளாக இருக்க வேண்டும். நற்கிரியைகளை கண்டு என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது, பரலோகத்துக்கு போகும் பொழுது நாம் செய்த கிரியைகள் நம்மோடு கூட வரப்போகிறது. வேதம் சொல்கிறது, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஏதோ சபைக்கு நான் வந்தேன், ஏதோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அதோடு என் கதை முடிந்து விட்டது என்கிற நிலைமையில் இல்லாமல், ஆண்டவருக்காக ஏதாகிறே ஒன்றை செய்கிறவர்களாக, கிரியை நடப்பிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த பைபிள் ஸ்டடி. ஞாயிற்றுக்கிழமையிலே பிரசங்கம் என்பது எல்லார் தரப்பினரையும் முக்கியப்படுத்தி பேசுகிறது. ஆனால் ஏன் சபையில் பைபிள் ஸ்டடி வச்சிருக்கிறோன்னா, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் இன்னும் தங்கள் விசுவாசத்திலே ஸ்திரப்படுவதற்கு, இன்னும் அவர்கள் சீர்பொருந்துகிறதற்கு இந்த வேத பாட வகுப்பு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே குறிப்புகளை கவனமாக எடுங்கள். சோத்திருக்கிறோம், தெரியவில்லை என்றால் கேளுங்கள். அல்லாவிட்டால் முடிந்து போகும் பொழுது ஏதாகின வென்றை விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அதை சரி செய்து நீங்கள் கடந்து சொல்லுங்கள். இந்த வசனங்கள் உங்களுக்கு காலத்தினால் அழியாது, அது எப்பொழுதும் உங்களுக்கு புதிய புதிய வெளிப்பாடுகளை உங்களுக்கு தரும். நாங்கள் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு காட்டுறோம். இதுதான் பூரண வெளிச்சம் அல்ல. நீங்கள் ஆராயும் போது அந்த வெளிச்சத்தில் இன்னொரு வெளிச்சமும் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. பைபிள் என்பது ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. உம்முடைய வெளிச்சத்தில் என்ன காண்கிறோம்? வெளிச்சம் காண்கிறோம். ஆகவே பைபிள் வந்து ரொம்ப டீப்பான சப்ஜெக்டுங்க. அது ஒரு புதைப்பொருள். அதை நாம் ஆராய ஆராய அதற்குள் இருந்து கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிரியைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சோத்திருக்கிறோம். யோவான் 6 அதிகாரம் 8 வசனத்தில் சீஷர்கள் கேட்டார்கள், தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு சொன்னார், சோத்திருக்கிறோம், அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாயிருக்கிறது என்று சொன்னார். ஆகவே கர்த்தரை விசுவாசிப்பது தேவ கிரியைகளை நமக்குள்ளும் நம் மூலமாகவும் அது நடப்பிக்கும். ஆகவே தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் ஒரு தேவப்பிள்ளை செய்ய வேண்டுமானால் அந்த தேவப்பிள்ளைக்குள்ளே விசுவாசம் ஓங்கி இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாத இடத்துல கர்த்தர் கிரியை செய்யவே மாட்டாருங்க. நீங்கள் சுவிசேஷத்தில் கூட பாருங்கள், அவர்கள் கர்த்தரை விசுவாசியாததினாலே அவர் ஒரு அற்புதமும் அங்கே செய்யவில்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். எங்கே ஆண்டவர் அற்புதம் செஞ்சாலும் அவர் கேட்குற முதல் கேள்வி, விசுவாசிக்கிறாயா, விசுவாசிக்கிறாயா, விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும்போது தான் அற்புதம் நடக்குதே ஒழிய, நான் விசுவாசிக்கல ஆண்டவரே நீங்கள் செய்கிறதா இருந்தால் செய்யுங்க, அதுக்கப்புறம் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற யாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியைகளை என்ன செய்யவே இல்லை, நடப்பிக்கவே இல்லை. சோத்திருக்கிறோம். ஆகவே நாம் கூட ரட்சிக்கப்பட்டது கூட அருமையான ஏதோ மை மாந்திரத்தில் ஏதோ ஒன்று, ஓ நீ ரட்சிக்கப்படுவாயா, அப்படி ரட்சிக்கப்படல. விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆகவே விசுவாசம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப அடிப்படையானது. அதை நாளுக்கு நாள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்கள். சின்ன பிள்ளைகள் அங்கங்கே ஓடக்கூடாது, அமர்ந்து வசனத்தை கவனிக்கணும், பேசக்கூடாது, சத்தம் உங்கள் சத்தம் அனாவசியமான சத்தங்கள் வரக்கூடாது. சோத்திரிக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். ஆகவே
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது, நம்ம கடந்த சில வாரங்களாக விசுவாச வரத்தை குறித்து நாம் ஆராய தொடங்கினோம். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாச வரம் உள்ளவர்கள் மூலமாக ஆண்டவர் கிரியைகளை நடப்பிப்பார் என்று சொல்லி சோத்திரிக்கிறோம். நான் போன வாரம் உங்களோடு கூட பேசினேன், அந்த செய்தியை நீங்கள் குறிப்பிடுத்திருக்கிறீர்கள். அந்த செய்தி உங்களுக்கு யூடியூப்லேயும் சோத்திரிக்கிறோம், அதை வெளியிடுவார்கள். அதில் நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து பார்த்து அதில் குறிப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு பெரிய சலாக்கியம். அல்லேலூயா, சோத்திரிக்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சோத்திரிக்கிறோம். விசுவாச வரம் என்று சொல்லுகிறது மூன்று விதமான விசுவாச பைபிள் இருக்க தான் நான் சொன்னேன். ஒன்று பொதுவான விசுவாசம், அது எல்லாருக்குள்ளே இருக்கிற விசுவாசம், அது விசுவாச வரம் அல்ல. ஆவியின் கனியில் கலாத்தியர் 5:22 ஒரு விசுவாசம் வருது, அது வந்து உண்மை என்பது தான் அந்த விசுவாசத்தினுடைய மூலமொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபெய்த் என்று வரல, அதில் ஃபெய்த்ஃபுல்னஸ் என்று வருகிறது என்று நான் போன வாரம் உங்களுக்கு நான் சொன்னேன். அது விசுவாச வரம் அல்ல. அருமையானே, 1 Corinthians 13:2 சொல்லப்பட்டபடி மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் என்று பவுல் சொல்லுகிறாரே, அதுதான் விசுவாச வரம். அதை குறித்து நீங்கள் 1 Corinthians 12:9 வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாச வரம் அளிக்கப்படுகிறதாக நம்ம பார்க்குறோம். விசுவாச வரம் எங்கெல்லாம் கிரியை செய்தோம் அங்கெல்லாம் அற்புதங்கள் செய்கிற வரமும் குணமாக்கிற வரமும் கூடவே கிரியை செய்யும். விசுவாசம் இல்லைன்னா அற்புதமும் நடக்காது, குணமாக்குதலும் நடக்காது. ஆகவே அற்புதமும் குணமாக்குதல் என்கிற அந்த தேவ கிரியை நடக்க வேண்டுமானால் விசுவாச வரம் அங்கே இருக்க வேண்டும். விசுவாச வரம் என்பது அருமையான, யாரோ ஒரு பெரிய ஊழியக்காரர் அல்லது லட்சக்கணக்கான நடுவர்களே நடுவில் இருக்கிறவர்களை கொண்டுதான் கர்த்தர் செய்வார் என்பது அல்ல. அந்த விசுவாசத்தின் அளவில் வளர்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த கிரியைகளை செய்வார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, அவர் யாதொரிடத்திலும் வேற்றுமையின் நிழல் அல்ல, ஒருவரை பயன்படுத்தி ஒருவரை விட்டுவிடுகிறவர் அல்ல, அவர் எல்லாருக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரியைகளை செய்வான், அவைகளை பார்க்கிலும் இன்னும் பெரிய கிரியைகளை செய்வான் சொன்னார். போன வாரத்திலே அந்த விசுவாச வரத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து நான் உங்களோடு பேச ஆரம்பித்தேன். சோத்திரிக்கிறோம். இந்த விசுவாச வரம் என்பது அது சிருஷ்டிக்கும் விசுவாசம் என்று நான் போன வாரம் உங்களோடு கூட பேசினேன். ரெண்டாவதாக அதிகாரமுள்ள விசுவாசம், அது விசுவாச வரம் என்று நான் பேசினேன். மத்தேயு 21:18 22 வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஆமேன், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அதில் நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் என்ற வார்த்தைக்கு நான் போன வாரம் சொன்னேன், இஃப் யூ ஹாவ் அ காட் ஃபெய்த், நீங்கள் தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால். அந்த வசனத்தை அப்படி பார்க்கணும். நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் என்கிறதுக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷனில், இஃப் யூ ஹாவ் அ காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த், தேவனிடத்தில் இருக்கிற விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு நீங்கள் செய்கிறது மாத்திரமல்ல, சோத்திருக்கிறோம், அதுவும் அல்லாமல் இந்த மலைகளை பெயர்ந்துண்டு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அது சொல்லும், நடக்கும் என்று கர்த்தர் நமக்கும் வாக்களித்திருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. இல்லை, நான் இயேசு, நான் சொன்னாதான் அதெல்லாம் நடக்கும், நீங்களாம் சொன்னால் நடக்காதுன்னு கர்த்தர் எங்கேயுமே சொல்லலைங்க. நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன், அவரிடத்தில் இருக்கிற சகலவற்றையும் நமக்கு தர்றார். கைகளை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆகவே அந்த விசுவாச அளவுக்கு நம்ம போகணும். நம்ம போன வாரம் சொன்ன ஹியூமன் கைண்ட் ஆஃப் ஃபெய்த், எல்லாருக்குள்ளும் பொதுவாக எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்குது, அது விசுவாச வரம் அல்ல. தேவனிடத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தை நாம் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும் என்று நான் சொன்னேன். இட் இஸ் அ டிவைன் லெவல் ஆஃப் ஃபெய்த், இது தெய்வீக விசுவாச அளவு. போன வாரம் சொன்ன அந்த விசுவாச அறிக்கை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். விசுவாச வரம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுடைய குறுக்கீட்டினால் சம்பவிக்கும் அசாதாரணமான காரியங்களை எதிர்பார்ப்பதே விசுவாச வரம். அல்லேலூயா. இந்த மத்தேயு 21 நம்ம என்ன சம்பவம் நடக்குது, இயேசு அத்திமரத்தை பார்த்து இனி உன்னில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்று சபித்தாருங்க.
சொன்ன மாத்திரத்தில் அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்ட உடனே அந்த அத்தி மரம் பட்டு போயிற்று. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அந்த அதிகாரம் புறப்பட்டு போன போது அந்த மரம் வேர் தொடங்கி இலை வரைக்கும் அப்படியே பட்டு போயிற்று. பைபிளில் சீஷர்கள் சொல்கிறாங்க, என்னடா இது இத்தனை சீக்கிரமாக இந்த மரம் பட்டு போயிற்று. கமாண்டிங் தான், அதிகாரத்தோடு சொன்னார் அந்த மரத்தை பார்த்து. இனி ஒரு காலமும் முன்னில் என்ன உண்டாகக்கூடாது, கனி உண்டாகக்கூடாதுன்னு சொன்ன மாத்திரத்தில் அந்த மரம் அப்படியே கண் எதிர்க்க பட்டு போதுங்க. சீஷர்கள் ஆச்சரியப்பட்ட போது சொன்னார், இந்த மரத்திற்கு நான் செய்தவைகளை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன, நீங்கள் இந்த மரம் நான் செய்த இந்த விஷயத்தை நீங்கள் செய்வது மட்டுமல்ல, இந்த மலைகளை பார்த்து பெயர்ந்துண்டு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று நீங்கள் சொன்னாலும் நடக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. பைபிள் ஒரு வார்த்தை இருக்குது, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. இயேசுதான் ராஜாதி ராஜா, அவர் ஒரு வார்த்தை சொன்னா அங்க அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை சுட்டி காட்டிய பிறகுதான் நம்மை பார்த்து மத்தேயு 21:21 ஆண்டவர் இந்த விசுவாச வரத்தை நாமும் பெற்றுக்கொள்ளலாம் என்று கர்த்தர் நம்மை ஊக்குவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. மத்தேயு 21:21 வாசிங்க பார்க்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வது அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. சரி, ஏசப்பா இந்த இடத்துல ஒரு மலையை என்று எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மலை என்பது எழுத்தின்படி ஒரு மலையை பற்றி ஆண்டவர் சொல்லலை. சகரியா 4:7 9 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் செருபாபேல் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்குகிற சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது செருபாபேலுக்கு அந்த கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் பொழுது அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அநேக தடைக்கற்கள் வந்து செருபாபேலுக்கு முன்னாடி வந்து நிற்குது. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும், ஆண்டவருக்கு அடுத்ததை கட்டணும்னு செருபாபேல் முயற்சி எடுக்கிறாரு. ஆனால் தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து ஒரு மலை மாதிரி வந்து செருபாபேலுக்கு முன்னாடி நிற்குதுங்க. ஆமாங்க, சில நேரம் நம்ம ஆண்டவருக்காக ஒரு தீர்மானங்களை எடுக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, நீதியாய் நடக்க நம் மனது கொள்ளும் பொழுதெல்லாம் துன்பத்தை நாம் சந்திக்கிற ஒரு சூழ்நிலைமை வரும் என்று இயேசப்பா நமக்கு சொல்லியிருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரம் உண்டுன்னு சொல்கிறார். அநியாயமாக வாழும் பொழுது, அக்கரமாக வாழும் பொழுதெல்லாம் வராத பிரச்சனை, நல்ல காரியங்களுக்காக கத்தற்கடுத்தவைகளை செய்வதற்கு நான் வரும்போது அந்த பிசாசு இருக்கிறானே அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய மாட்டான், விடமாட்டான். நம்மளை எப்படியும் தடை பண்ணுறதுக்கு அவன் பல யுக்திகளை செய்வான். அதே போல் செருபாபேலு ஆலயத்தை கட்டுறதுக்காக அவன் நிற்கிற பொழுது தடையாக சோத்திர ஒரு மலை, ஒரு தடையாக ஒரு மலை போன்ற ஒரு தடை வந்து நிற்கிது. அது பெரு அது எழுத்தின்படியான ஒரு மலை அல்ல சோத்திரிக்கிறோம், மாம்ச மலை, மனுஷ மலை வந்து நிற்கிது. அப்போ தான் அவன் சோர்ந்து போய் சோத்திரிக்கிற செருபாபேல் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகரியாவின் மூலமாக ஆவியானவர் பேசுகிறார், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், சோத்திரிக்கிறோம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், இந்த செருபாபேலுக்கு முன்பாக நீ என்ன பூமியாவாய், சமபூமியாவாய். அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அவன் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. அவன் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டது. பெரிய பர்வதமே, செருபாபேலை கொண்டு இந்த காரியம் நடைபெறக்கூடாதென்று நீ எவ்வளவு தடைகளை செருபாபேலுக்கு முன்னாக கொண்டு வந்தாலும் சோத்திரிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் என்ன செய்யும், ஆகும். நீ எம்மா பெரிய பர்வதம், நீ சமபூமியாவாய்.
என்பதாக சோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். நான் ஒரு இடத்துல ஒரு ஆலயத்திற்காக அஸ்திபாரம் போடுறதுக்கு ஜெபிக்க போகிறேன், எனக்கு அந்த ஜபம் சரியாகவே வரலங்க, ஃப்ரீயாகவே வரலங்க. காரணம், அந்த கிராமத்தில் நான் அந்த மாதிரி ஒரு கிராமத்தை நான் இது வரைக்கும் பார்த்தேனான்னு தெரில. சும்மா ஜபம் பண்ணாலே இருக்கிறதெல்லாம் ஆடுது, சோத்திரிக்கிறோம். அங்கெல்லாம் போயிட்டு சீக்கிரம்லாம் மீண்டு வர முடியாது, சோத்திரிக்கிறோம். சும்மா சாதாரணமாக ஜபிச்சாலே எல்லாம் ஆடின்னு இருக்குது. எத்தனைத்துக்கு தான் நாங்கள் ஓட்டிகிட்டு கிடப்போம், சோத்திரிக்கிறோம். பிசாசி ஓட்டி ஓட்டி அழுத்து போச்சு, சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையில அப்படி இதெல்லாம். அதனால் சும்மா பார்த்தீங்கன்னா சும்மா அப்போது நல்லா பவராக ஜபம் பண்ணால் உன்னி எவ்வளோ ஆடும் பாருங்கள், சோத்திரிக்கிறோம். அப்போ அப்படி ஆடுது. அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு சபையை சோத்திரிக்கிறோம், அஸ்திபாரம் போட்டதுக்காக நிற்கிறேன், அந்த ப்ரேயர் எனக்கு ஃப்ரீயாக வரல, சோத்திரிக்கிறோம். அப்படியே தடையாக நிற்குது. இந்த இடத்துல அந்த ஆலயம் வரக்கூடாதுன்னு ஒரு காரியம் தடையாக உடனே அந்த ஆவியில் நான் உணர்ந்து சோத்திரிக்கிறோம். நான் கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுறேன், வார்த்தைகள் சரியாக சரளமாக வரல, சோத்திரிக்கிறோம். கொஞ்ச நேரம் என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவரை கனம் பண்ணி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே இது பண்ண உள்ள இருக்கிற என்ஜின் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பர்சுத்தாவியார் என்ஜின் ஸ்டார்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அந்த தடைகள்லாம் நீக்கி வருது. அப்போ அதிகாரத்தோடு என் வாயிலிருந்து வார்த்தை வருது. செருபாவேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், சோத்திரிகளை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். பெரிய பர்வதம் போல இருக்கிற பொல்லாத ஆவியே, கர்த்தருக்கு முன்னாக நீ சமபூமியாவாய், தேவ பிரசன்னத்துக்கு முன்பதாக நீ சமபூமியாவாய் என்று கடிந்து ஜபம் பண்ணவனை ஆவியில ஒரு விடுதலை உண்டாயிற்று. ஏதோ ஒரு தடை அகன்றது போல இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளை அப்பொழுது சுற்றி இருந்த இது அந்த நேரத்தில் ஏதோ ஒரு அபிஷேக கூட்டம் நடக்கிறது போல அந்த இடம் ஆச்சு, சோத்திரிக்கிறோம். ஆவியானவர் கட்டுகளை உடைக்கிறதையும் தடைகளை நீக்கிறதையும் என்னால் உணர முடிந்தது, சோத்திரிக்கிறோம். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மலைகள் வந்து அது மனுஷ மூலமாக வரும், சில நேரம் சாத்தானே நேரடியாக தடையாம வருவான். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சகரியாவில் அங்கே தரியூர் ராஜா சோத்திரிக்கிறோம், ஒரு மலையாக வந்து நிற்கிறான், சர்ச்சை கட்டாதீங்கப்பா அப்படின்னு ஒரு ஸ்டே ஆர்டராம வந்து சோத்திரிக்கிறோம் போட்டான். ராஜாவே கட்டக்கூடாதுன்னு போட்ட பிறகு எப்படிங்க கட்ட முடியும்? அப்படியே செருபாபேல் கலங்கி போய் நிற்கிறான். ஐயோ, நான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும், இந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டணும்ன்ட்டு இப்படி வந்திருக்கிறனே ராஜாவே, சோத்திரிக்கிறோம், இந்த மாதிரி தடையாக போடுறாரேன்னு அவன் சோர்ந்து போய் நின்ற நேரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை வருது. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, எந்த ராஜா உனக்கு மலையா இருந்தா என்ன, கர்த்தருடைய பிள்ளைக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை அந்த தரியுவ மலை போல நிற்கிறான். அவன் அந்த தரியுவ மலை போல ஆக்குனது யாருன்னா, சோத்திரிக்கிறோம், அந்த கர்த்தருடைய யூதர்கள் நடுவிலேயே எதிராளிகள் தோன்றினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சன்பல்லாத்து, தொபியா, கேஷும், தத்தனாய், போஷ்னாய், எல்லாம் நாய்ங்க தான், சோத்திரிக்கிறோம். பேரப்பார் சோத்திரிக்கிறோம். தத்தனாய், போஷ்னாய், இதெல்லாம் சத்துருக்களாக எழும்பி ராஜாவுக்கு விரோதமாக மொட்டைக்கடிதாசி. இந்த மொட்டைக்கடிதாசின்ற பேரில் இப்போ எனக்கு மறந்து போச்சுங்க. நாங்கள் சின்ன வயதாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு நிறைய மொட்டை கடிதாசி வரும். அந்த மொட்டை கடிதாசி, மொட்டை கடிதம் என்ற வார்த்தை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாது. இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு மொட்டை கடிதாசினானே தெரியாது. ஆனால் நாங்கள் சிறுபிராயமாக இருக்கும் பொழுது பாஸ்டருக்கு விரோதமாக, பாஸ்டர்மாவுக்கு விரோதமாக, சோத்திர சபைக்கு விரோதமாக எவனோ எங்கிருந்தோ எழுதுவான். அதில் டூ அட்ரஸ் மட்டும்தான் இருக்கும், என்ன அட்ரஸ் இருக்காதுங்க, ஃப்ரம் அட்ரஸே இருக்காது. எவன் எழுதுனானே இருக்கிறது, இப்படிக்கு யாருன்னு யாரோன்னு போட்டிருப்பான். ஒரு மொட்டை கடிதாசி அனுப்பிட்டு என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்களாமா போகிறீங்களாமான்ட்டு எவன் தான் சொல்கிறானே நமக்கு தெரியாது, சோத்திரிக்கிறோம். அப்படியெல்லாம் ஒரு சோத்திரிக்கிறோம் காலகட்டங்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ட்ரெண்டில் இப்போ மொட்டை கடிதாசி வருது. ஒருத்தவன் என்ன பண்ணுறான், என்னுடைய வாட்ஸ்அப்பில் யாரையோ பற்றிய விவரங்களை எனக்கு அவன் அறிமுகப்படுத்துகிறான். சோத்திரம், இவர் இப்படி இந்த மாதிரி, இவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாருன்றான். சரி, பண்ணவன் நேரடியான்ட்ட சொல்லலாம் இல்லை. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், வாட்ஸ்அப்பில் எவன் அனுப்புகிறானே தெரியாமல் வருது. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு ஆளை பற்றி வருது, எவன் அனுப்புகிறானேன்னு தெரில, சோத்திரிக்கிறோம். அதே போல் சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளை சபையில் காணிக்கை பெட்டியில் போடுறாங்க. இந்த இடத்தில் ஃபேன் ஓடவில்லை,
நீங்க நாங்களும் பார்த்து கொண்டே இருக்கிறோம், அதை சீக்கிரமாய் சரி பண்ணுவோம். சோத்ரா லேலுயா. காணிக்கைப்பட்டியில் காசை போடுங்கடான்னா ஃபேன் ஓடவில்லை, அதை சரிப்படுத்தவும். இதை பாஸ்டருடைய கவனத்திற்கு கொண்டு போகிறோம்ட்டு அதில் போடுறாங்க. சோத்திரிக்கணும் எடுத்து பார்த்தா அந்த விஷயம் இருக்குது. அப்போ நேரடியாக என்கிட்ட சொல்லாமல் இப்போ மொட்டை கடிதாசி எந்த கடிதம் எந்த விதத்தில் வருது? காணிக்கைப்பட்டியில் வருது. காணிக்கைப்பட்டியில் எத்தனையோலாம் வந்திருக்குது. சோத்திரிக்கிறேன், நான் பலமுறை மெசேஜெல்லாம் சொல்லியிருக்கிறேன், யாரோ காணிக்கைப்பட்டியில் போடுவாங்க. இன்றைக்கு செய்தியை ரொம்ப நேரம் இழுத்து விட்டீர்கள், ரொம்ப நேரம் ஆகிறது, குறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒருத்தர் அதில் போடுறார், யாரோ அப்படின்னு போட்டார். இன்னொரு முறை என்ன கடிதம் வந்ததுன்னா, இன்றைக்கு செய்தி குறைவாக இருந்தது, வசனங்கள் எல்லாம் குறைவாக இருந்தது, என்ன ஆயிற்று அப்படின்னு ஒருத்தவங்க லெட்ரு போடுறாங்க. சோத்திரம். அப்போது ரொம்ப நேரம் பேசினாலும் லெட்ரு வருது, கம்மியாக பேசினாலும் என்ன வந்து உழுது, லெட்ரு வந்து உழுது. நாங்கள் எங்கே போவோம் பராபரமே. சோத்திரிக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எங்கள் நிலைமை அதிகம் பேசினாலும் எங்களுக்கு பிரச்சனை, கம்மியாக பேசினாலும் பிரச்சனை, சிரிச்சுக்கிட்டு பேசினாலும் பாஸ்டர்லாம் ரொம்ப சிரிக்கிறாரு என்னாச்சு அப்படியும் பிரச்சனை, முறைச்சிக்கிட்டு இருந்தாலும் ஏன் இவர் ரொம்ப முறப்பாக இருக்கிறாரு அதுக்கும் பிரச்சனை, உட்காந்தா பிரச்சனை நின்னா பிரச்சனை, எல்லாத்துக்கும் எங்களுக்கு என்னதை தான் பிரச்சனை தான். சோத்திரிக்கிறோம். இந்த பாஸ்டருக்குங்க வேலை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஊமையன் கண்ட கனவு போல். ஊமையன் ஒரு கனவு கண்டா பே 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 பேன்னு வரவுனே அது இன்னானே சொல்ல தெரியாது. ஆகவே நீங்கள் ஆயிரம் பிரச்சனை எங்கள்கிட்ட சொல்லலாம், எங்கள் பிரச்சனையை யார்ட்டையுமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. கர்த்தர் தான் எங்கள் பாரங்களை சுமக்கிறவர். அல்லேலூயா. தாடி வச்சா அதுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க, தாடி எடுத்துட்டா அதுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க, எதுக்கும் ஒரு கதையை சொல்லுவாங்க. அது சோத்திரிக்கிறோம். சில நேரங்களில் பாத்தியாடி பாத்தியா போடியான்ட்டு அங்கே ஒரு குரூப் ஃபார்மிங் நடக்கும். சோத்திரம். ஆகவே இதில் எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, இந்த மொட்டை கடிதாசியில் ஆரம்பித்தது இந்த விஷயம். சோத்திரம். நாங்கள் ஒன்று இழுத்துக்கணும் போனால் இழுத்துக்கணும் போயினே இருப்போம், ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது எங்களுக்குள்ள. சோத்தரிக்கிறோம். அதனால் நேரடியாக சொல்ல முடியாதனால இந்த மைக்கு வழியாக சொல்லிடுறோம். தோத்தரிக்கிறோம். இது யாருக்கும் பிரயோஜனமாக இருக்குது. சில ஊழியக்காரங்களுக்கு கூட ஒரு நான் பேச வேண்டியதெல்லாம் நீங்கள் பேசிட்டீங்களா பாஸ்டர் எங்களுக்காகனு கூட எனக்கு பாராட்டு தெரிவிக்கலாம். சோத்தரிக்கிறோம். சரி, இப்போ கவனிங்க, இப்படி மொட்டை கடிதாசிகள்லாம் அனுப்பி சோத்தரிக்கிறோம். அந்த சபையை கட்டக்கூடாதுன்னு ராஜா குரோதமாக எழுதி 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 அனுப்பி ராஜாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா அது அங்கேருந்து லெட்டர் வந்துக்கினே இருக்குது, நிறுத்துக்கணும் அந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா ஒரு மலையாக வந்து நின்றுட்டான். வேதம் சொல்லுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒரு பெரிய மலை சோத்திரிக்கிற செருபாபேலுக்கு முன்பாக நின்ற அந்த ஒரு பெரிய மலை சோத்திரிக்கிற விசுவாச வரத்தை கொண்டு செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்ற அந்த விசுவாச வரத்தை பண்ணவுடனே அந்த பெரிய பர்வதம் சமபூமியாய் மாறிட்டு ஆலயத்தின் வேலை தொடர்ந்தது, ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. கைதட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி ஒரு அபய குரலை எழுப்பினால் உங்க ஊரையே கர்த்தர் தலைகளை மாத்துறதுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, வல்லவராக இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சோத்திர சட்டசபை தேர்தல் பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் வர இருக்குது. சோத்திரிக்கிறோம். கர்த்தர் தான் அதில் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்க வேண்டும் நாம். அதனால் நம்முடைய விசுவாச வரத்து நமக்குள்ளே இருக்கும்போது எந்த தடைகளை பார்த்து கெஞ்சி கொஞ்சி ஜெபிக்க மாட்டோம், அதிகாரத்தோடு பேசுவோம். கர்த்தர் அதை அப்படியே செய்வார். அல்லேலூயா. அந்த விசுவாச வரம் உள்ளவங்களுடைய வேர்டிங் எப்படி வெளியே வரும்னு சொன்னால், சோத்திருக்கிறோம், ஒரு காலமும் முன்னில் என்ன உண்டாகாது போவதாக, கனி உண்டாவதாக போவதாகன்னு ஒன்று அந்த மரமே என்ன செஞ்சிருச்சிங்க, பட்டு போயிடுச்சு. சோத்திரம். அதை சொல்லிட்டு கத்த சொல்றாரு, உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்களும் இதை இப்படியே செய்யலாம் என்று சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த விசுவாசத்துக்கு பேர் என்ன, இந்த விசுவாச வரத்துக்கு என்ன பேருங்க, அதிகார விசுவாசம். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ மூணாவது ஒரு விசுவாச வரத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சோத்திரிக்கிறோம். மூணாவது, ஆளுகை செய்கிற விசுவாசம். விசுவாசத்தினுடைய வரத்தை குறித்து அதனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நான் பேசி வருகிறேன். அது என்னதுன்னு சொன்னால் ஆளுகை செய்கிற விசுவாசம். லூக்கா 8:22 வசனத்தில் இருந்து சோத்திரிக்கிறோம். 25 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன்.
கவனிங்க. சோத்திரிக்கிறோம். லூக்கா 8:22-25. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலில் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலில் சுழல் காற்று உண்டானதினால் அவர்கள் மோசமடையத்தக்கதாக படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் என்ன செய்தார்? அதட்டினார். உடனே அவைகள் நின்று போயிற்று, அமைதல் உண்டாயிற்று. அவர்களை நோக்கி, இங்கே தான் விஷயம், அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே? வேர் இஸ் யுவர் ஃபெய்த் அப்படின்னு கேட்குறார். உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்திற்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு என்ன செய்கிறது, கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ இங்கே ஒரு விசுவாசத்தை பற்றி சொல்கிறாருங்க. இது என்ன விசுவாசம்னா, ஆளுகை செய்கிற விசுவாசம், ரூலிங் ஃபெய்த் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். அருமையானவர்களே, விசுவாச வரத்துக்குள் இருக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் ஆளுகை, டொமினியன், ஆளுகை. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் நம்ம எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாருங்க? அடிமையாக இருக்கணும் விரும்பல, ஆளுகை செய்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. வான மண்டலங்களையும் சமுத்திர மண்டலங்களையும் சோத்திர பூமி மண்டலத்தை மூன்று மண்டலங்களையும் சுட்டி காட்டி நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆளுகை செய்கிற விசுவாசம் நமக்கு மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தை நாம் ஆளணும், நம்ம தெருவை என்ன செய்யணும், ஆளணும், நம்முடைய பகுதியில் உள்ள ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் திருப்புவதை வேணும்னா ஆளுகை செய்கிற விசுவாசம் நமக்கு தேவை. இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணுன்றதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். என்ன செய்கிற விசுவாசம் தேவை? ஆளுகை செய்கிற விசுவாசம். நான் ஒரு முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், ஒரு தேவுண்டிய பிள்ளை 10 நிமிஷம், 10 நிமிஷம் தான் ஒரு புறஜாதியான்ட்ட பேசினா அவனை கிறிஸ்தவனாய் மாற்றுவதற்கு சகல வல்லமையும் ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எந்த மனிதனையும் கத்தர் பக்கமாக திருப்புகிற, ஆளுகை செய்கிற. கடைசி காலத்தில் ஒரு கிருபையை கத்த தராராம். என்னன்னா, ஒருவர் எதிர்பேசக்கூடாதபடி, எதிர் நிற்கக்கூடாதபடி வாக்கையும் ஞானத்தையும் உங்களுக்கு நான் தருவேன் என்று லூக்கா 21 வாசிக்கிறோம். அப்போ நம்ம ஒரு இடத்துல பேசினா அவன் எதிர்பேசவே கூடாது, எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தேவான் விசுவாசத்தினாலே நிறைந்திருந்தான் போட்டிருக்கு. இதுலங்க, விசுவாசத்திலே நிறைந்திருந்தான், அவனை எதிர்க்க கூடாமல் இருந்தன அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ உங்களுக்குள்ள விசுவாச வரம், அந்த ஆளுகை செய்கிற விசுவாசம் இருக்குன்னா நீங்க எல்லாரையும் ஆளுவீங்க, உங்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த லூக்கார் சோத்திருக்கிறோம் 8:22-25 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே சீஷரில் பார்த்து கேட்குறாரு, ஏம்பா நாங்கள் சாக போகிறோம், எங்கள் கதை அவ்வளோதான், முடிய போதுன்னு இருக்கிற சூழ்நிலைமையில பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களே, ஏன் கூடவே இருக்கிறீங்க, ஏன் சீஷராக இருக்கிறீங்க, உங்களுக்கு விசுவாசமே இல்லையா, எங்கப்பா உங்கள் விசுவாசம், காணாமல் போயிடுச்சா, ஏன் விட்டுட்டுப்பீங்களா, எங்கே உங்கள் விசுவாசம், வேர் இஸ் யுவர் ஃபெய்த், உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு, காத்தலுக்கு இத்தனை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சா, எங்கப்பா உங்கள் விசுவாசம் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். இனியும் நிறைய பேரை பார்த்து, எங்கள் சிஸ்டர் உங்கள் விசுவாசம், எங்கள் பிரதர் உங்கள் விசுவாசம்னு கேட்குற அளவுக்கு விசுவாசம் அற்றுப்போன நிலைமையில் நம்ம காணப்படுறோம். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர குடும்ப பிரச்சனை, குடும்ப போராட்டங்களில் சோர்ந்து போய், எங்கள் சர்ச்சைக்கு போகிறது, எங்கள் பைபிள் வாசிக்கிறது, எங்கிருந்து என் குடும்பம் முன்னேற போகுது, இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா ஒரே டென்ஷனாக இருக்குது. என்னத்தை ஆண்டவர், என்னத்தை வசனம், என்னத்தை காரியம்னு சில நேரங்கள் நம்முடைய விசுவாசம் என்ன செய்யுது, அற்று போகுது. நான் சொல்கிறேன், 1000 பிரச்சனை முளைச்சி வந்தாலும்
எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதன் நடுவிலும் உங்கள் விசுவாசத்தை கொண்டு அவைகளை ஆளணும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பயத்தினால் நிறைந்த சீஷர்களை பார்த்து நம்முடைய கர்த்தர் கேட்ட கேள்வி, மரண பயத்தினால் நிறைந்திருந்த சீஷர்களை பார்த்து கேட்கிறார், வேர் இஸ் யுவர் ஃபெய்த், உங்கள் விசுவாசம் எங்கே? நம்முடைய வாழ்க்கையில் கொந்தளிப்புகள், மோசம், இயற்கையின் சீற்றம் போன்ற வேளையில் நமக்கு தேவைப்படுகிற ஒன்று ஆளுகை செய்கிற விசுவாசம். ஆளுகை செய்கிற விசுவாசம். இயேசு சீஷர்களும் ஒரே படகுல தாங்க பிரயாணம் பண்றாங்க. இயேசு இருக்கிற படகில் தான் யாரு இருக்கிறா? சீஷர்கள் இருக்கிறார்கள். சீஷர்கள் இருக்கிற அதே படகில் தான் யார் இருக்கா? இயேசு இருக்கிறாரு. எல்லாம் இருக்குது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்குள்ளே விசுவாசம். நிறைய பேர் இயேசு என் கூட தான் இருக்கிறார், நானும் இயேசுவின் பிள்ளை தான் சொல்றாங்க. ஆனால் உள்ள என்ன இல்லைங்க? சோத்திருக்கிறோம். அந்த ஆளுகை செய்கிற விசுவாசம் இல்லை. சோத்திருக்கிறோம். இப்போ பாருங்க, அந்த படகுல தான் என்ன செய்கிறாங்க? எல்லாரும் கொஞ்சம் நல்லா கவனிங்க, இது ஒரு கொஞ்சம் ஆழமான சத்தியம். படகுல என்ன பண்ணுறாங்க? அவங்க கதனர், கதேனருடைய பட்டணம் என்கிற ஒரு பட்டணத்திற்கு ஊழியம் செய்கிறதுக்காக அவர்கள் படகிலே போய் கொண்டிருக்கிறார். அவருடைய நோக்கம் அதான், அதான் அவருடைய இன்டென்ஷன். ஏதோ ஊர் சுற்றுறதுக்காகவோ, ஏதோ டூருக்காகவோ சீஷர்களும் இயேசுவும் படகுல போகலை. அவர்கள் படகு வழியாக என்னத்திற்காக பிரயாணம் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு கிராமம், ஒரு ஊர், அங்கே போய் சுவிசேஷ ஊழியம் செய்யணும், அங்கே இருக்கிற மக்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கணும். அதுக்காக தான் புறப்பட்டு போகிறாங்க. அப்படி போகிற வழியில் தான் சில சம்பவங்கள் நடக்கிறது. அப்போ பாருங்கள், சில நேரங்கள் நம்ம ஒரு ஊருக்கு ஊழியம் செய்ய போனால் அந்த ஊரில் ஒரு எல்லை பிசாசு இருப்பான், அந்த ஊரை ஆளுகை செய்கிற ஒரு ஆவி இருப்பான். அவனுக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் இங்கே வரீங்க, இங்கே பிரசங்கம் பண்ண போகிறீங்க, ஜெபிக்க போகிறீங்கன்னு தெரியும். அவன் என்ன பண்ணுவான், உங்களை வர்றதுக்கு முன்னாடியே எப்படிலாம் தடையை ஏற்படுத்தலான்னு சொல்லி அவன் பார்ப்பான், வகையை பார்ப்பான். நான் 40 நாள் ஒரு முறை உபவாசம் இருந்த நாட்கள் சோத்திரிக்கிறோம். இப்போ திடீர் நகர் அப்படின்னு ஒரு நகரில் சோத்திரிக்கிறோம் இருந்தது. அவங்கள தான் இப்போ அம்மா நகருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த இருக்கிற கூட்டம் தான் எங்கே போயிட்டாங்க, அம்மா நகர், நடராஜ நகர் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அந்த இருந்த ஆட்கள் எல்லாமே இந்த மூலக்குளத்தில் குண்டு சாலை என்கிற பகுதிக்குள்ளே ஒரு திடீர் நகர் அப்படின்னு ஒரு நகர் திடீர்னு உருவாச்சு அந்த நகர். ஆகவே அதற்கு என்ன நகர் போட்டாங்க? திடீர் நகர். அங்கே தான் இருந்தாங்க. அங்கே இருந்து விசுவாச பிள்ளைகள் சோத்திரிக்கிற பாங்கங்கள்லாம் இருக்கிறான்னு வச்சிங்களேன். அங்கே ஒரு சகோதரிக்கு கொஞ்சம் ஒரு ஏதோ பிசாசு பிடிச்சிருக்குது, அதனால் வாங்க அப்படின்னு தோத்திரிக்கிறோம். இது அதனால் என்ன பண்ண, ஃபாஸ்டிங் எங்களுடைய ஆரம்ப காலத்தில் இப்படிலாம் இருந்திருக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபாஸ்டிங்கில் எப்படி போயிட்டு 40 நாள் சாப்பிடவே, 3 வேளையும் சாப்பிடாமல் வெறும் தண்ணீர் மாத்திரமும் குடித்து கொண்டு இருக்கிற ஒரு நிலைமையில் சோத்திரிக்கிறோம். அப்படி இருக்கும் போது சரி கூப்பிட்றாங்க, அப்புறம் எனக்கு இட்டுட்டு போகிறாங்க. அந்த திடீர் நகர் பார்த்தனா போகலாம், கரண்ட்டே கிடையாது, அப்போலாம் கரண்ட்டே இல்லை. சோத்திரம் எல்லாம் நைட் ஆனால் போதும், ஒரே இருட்டாக இருக்கும், அது ஒரு ப்ராப்பராகவும் இருக்காது, அங்கங்கே வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க சோத்திரிக்கிறோம். அப்போது நான் போகிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8, 9, 8, 9, 10 அந்த மாதிரி மணி 11 மணி போகிறோம். கும்முருட்டாக இருக்குது சோத்திரிக்கிறோம். அப்போது நான் அந்த 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 திடீர் நகருக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். அப்போது இரவு நேரம் இருக்கனால ஒரு சத்தம் கேட்குது, கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரத்தில் அந்த வீடு இருக்குது. நான் வர்றது அவங்களுக்கு தெரியவே வாய்ப்பே கிடையாது. ஆனால் இரவு நேரத்தில் சத்தமிடும் பொழுது அந்த ஏரியாவுக்கே அந்த சத்தம் என்ன செய்யும், அப்படியே கேட்கும் பரவ. ஏன்னா எல்லாம் கூரை கூரை வீடு தானே. என் பேரை சொல்லி அந்த பிசாசு பிடித்த அம்மா சொல்லுது, வந்துட்டான்டா அவன், வந்துட்டான் அவன், வரான்னுது சோத்திரிக்கிற. என் பேரை சொல்லி அவர் வராரு, அவர் வராருந்து. அப்போது அங்கே இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க, இல்லை ஒன்றும் பாஸ்டர் வரலையே, ஏன் இவங்க சொல்லின்னு இருக்கிறாங்கன்னு அவங்க பேசுகிறாங்க. அந்த சத்தமே எனக்கு கேட்குது. அப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் நான் அந்த இடத்துல போகிறேன். அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது நான் வந்திருக்கிறேன். அப்போ பாருங்கள், நான் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கெல்லாம் தெரில, ஆனால் உள்ளே இருக்கிற ஆவிக்கு என்ன செய்யுதுங்க, ஒரு ஆள் வர்றது தெரியுது. அப்போ தடையை ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ இயேசு ஒரு கிராமத்துக்கு என்ன செய்கிறாருங்க, போகிறாரு. சோத்திரிக்கிற சீஷர்களோடு போகிறாரு. அவர் போகிறதுக்கு முன்னாடியே கடலில் எப்படியும் அவர்களை தடை பண்ணி அவங்க ஊழியத்தை பிரேக் டவுன் பண்ணி அவங்கள சோத்திரம் திசமாறி போகணும்னு பிசாசு தன்னால் ஆன முயற்சியை அவன் செய்கிறது தான் அந்த இடத்துல நடக்கிற ஒரு சம்பவம். அல்லேலூயா. அதனால தான் நல்லா இருக்கிற ஒரு சோத்திருக்கிறோம்
நிலைமையில் கடலில் பிரச்சனை ஏற்படுது, படகுல பிரச்சனை ஏற்படுது. சில நேரங்களை பாருங்க, நல்லா இருக்கிற குடும்பம், நல்லா தாங்க குடும்பம் போயிட்டு இருந்தது, திடீர்னு பிரச்சனை வருதுன்னா யோசிக்கணும், எவன் வேலை, எதை கட்டணும் இப்போ, எந்த அந்த நேரத்தில் ஆளுகை செய்கிற அந்த விசுவாசம் நமக்கு தேவை. பிரச்சனை வரும், எந்த பக்கம் வரும்னே தெரியாது, ஆனால் இயேசுவின் நாமத்தை கொண்டு நமக்குள்ள அந்த ஆளுகை செய்கிற அந்த விசுவாசம் இருக்குமானால் அவைகளை நாம் அடக்கி கீழ்ப்படுத்த முடியும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளை. இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்க, சீஷர்கள் சந்தித்த நான்கு விபரீதங்களை நான் உங்களுக்கு வருஷப்படுத்துகிறேன் பாருங்க. இப்போ நான் சொன்ன ஏற்கனவே இந்த அதிகாரங்களை சொல்லிட்டேன், நான்கு வார்த்தைகளை மட்டும் நான் பேசுகிறேன். மோசம் அடையத்தக்கதாக படவு ஜலத்தினால் நிறைந்தது. நம்பர் ஒன், அங்கேயே அவங்கள கதையை முடிச்சிடணும். மோசம் அடையத்தக்கதாக, நல்லா இருந்த படகு தான், படகே என்ன அடையத்தக்கதாக, மோசம் அடையத்தக்கதாக, அதாவது படகு ஏறக்குறைய உடைய போகிறது என்கிற எண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு பிரச்சனை அங்கே நடக்குது. அடுத்தது, அந்த கடல் கொந்தளிப்பாக இருக்கிறது. சோத்திரிக்கிறோம் நல்லா இருந்த கடல் டக்குன்னு என்ன செய்யுதுங்க, கொந்தளிக்க தொடங்குகிறது. சோத்திரிக்கிறோம் அடுத்தது, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று அபயக்குரல் எழுப்புகிறது. சோத்திரிக்கிறோம் இருக்கிற அதில் இருக்கிற எல்லாருமே மீனவர்கள் தான், எல்லாருமே கடலில் நீந்த தெரிந்தவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள். கடல் அவர்களுக்கு புதிதல்ல, அதில் இருக்கிற முக்கால் பேர் செம்படவர்கள் தான். சோத்திரிக்கிறோம் ஆனால் அவர்களுக்கே பயம் ஏற்படுகிற அளவிற்கு மாறான ஒரு சூழ்நிலைமை அந்த கடலில் இருக்குது. சோத்திரிக்கிறோம் நீங்களும் நானும் அந்த சூழ்நிலை தான் பயப்படலாம். ஆனால் கடல்லையே வாழ்ந்த பேதுரு யோவான் கடல்லையே சோத்திரிக்கிறோம் அவர்கள் குடியிருக்கக்கூடிய அளவிற்கு கடலே வாழ்ந்தவங்களுக்கே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சாக போகிறோம், மடிந்து போகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பிரச்சனை அங்கே நிற்கிது. அருமையானே, நான்காவதாக, சுழல் காற்று பயங்கரமாய் வீசுகிறது. அந்த படகே அப்படியே சுற்றுது, அப்படியே எந்த பக்கம் திசை தெரியாமல் அந்த படகு இப்படியும் அப்படியுமா சுற்றுதுங்க. ஒரு 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 நல்ல கன்வீனியன்ட்டான ஒரு அனுபவமே இல்லை. தாறுமாற அந்த படகு இங்கே அங்கேயும் அளபாயுது. இதற்கு காரணம் இயற்கை அல்ல, வானிலை பிராபலம் கிடையாது, சீதோஷண நிலைமையின் பின்னணி ஒன்றும் கிடையாது, எதர்ச்சியாய் நேர்ந்த சம்பவம் ஒன்றும் கிடையாது. அந்த தேசத்தில் இருந்த அந்த லேகியோன் என்கிற பிசாசு அந்த கப்பலிலே அந்த கடலிலே கொந்தளிப்பை என்ன செய்து கொண்டிருந்தான், அவன் கொடுத்துருந்தான். அதனால தான் ஏசு அந்த ஊருக்கு என்ட்ரி ஆகும் போது அந்த பிசாசு என்ன தெரியுமா சொன்னா, எதுக்காக இங்க வந்தீங்க, எங்களை வேதனைப்படுத்தவா இங்கு வந்தீர்கள். கேள்வி கேட்டாரா கேட்கலீங்களா, என்னை வேதனைப்படுத்தவா வந்தீங்க அப்படின்னு. அந்த சம்பவத்தை நீங்க வாச்சு பார்த்தீங்கன்னா, எங்கள் எல்லையை விட்டு நீங்கள் போய்விடுங்கள். அப்போ அந்த எல்லையில அவன் மேம்பாடியா ஆளுக பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஆளுக்குள்ள 6000 பிசாசு, அடே அப்பா, ஒரு பிசாசு ஒரு ஆள்கிட்ட இருந்தாலே அசுரத்தனமா இருப்பான். 6000 பிசாசு ஒரே ஆள்கிட்ட இருந்தால் அந்த ஆள் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. சோத்திரிக்கிறோம் காயங்களால், கல்லுகளினால் காயங்களை ஏற்படுத்தி, சங்கிலிகளினால் அவனை கட்ட முடியாமல், வீட்டிலே தங்க முடியாமல், கல்லறைகளிலும் குகைகளிலும் சோத்திரம் காட்டு முராண்டித்தனமாக இருக்கிற அந்த ஜனமே அவனுக்காக பயப்படுது. அந்த பிசாசு அந்த ஊரையே ஆளுகை செஞ்சு வச்சிருக்கான். இயேசு வரது தெரிஞ்சு அவன் எவ்வளோ மேக்ஸம் பண்ணான், நம்ம ஆண்டவர் தான் சகல தடைகளையும் நீக்கி போடுகிறவர் அல்லவா. அல்லேலூயா. எந்த பிசாசு இயேசுவை தடை பண்ண முடியாது, ஏனென்றால் தடையை நீக்கி போடுகிறவர், கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர், எந்த பர்வதத்தை அடக்கி போடுகிறவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஆமாங்க, எல்லா நாமத்துக்கும் மேலான நாம வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்குகிற ஒரு நாமம் உள்ளவர் அவர் அல்லவா. அவரை ஒன்றும் பண்ண முடியாது, அவர் வந்து நிற்கிறாரு. சோத்திரம் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே வராரு. மூணு விதமான ஜபம் அங்கே செய்யப்படுத, நான் உங்களுக்கு இதெல்லாம் நான் விவரமாக சொல்ல, இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நான் வெளிப்பாடாக உங்களுக்கு சொல்கிறேன். சோத்திரிக்கிறோம் அப்போ அந்த ஆவிகள் பிசாசே கேட்குது ஆண்டவர்கிட்ட, வந்துட்டாரு இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அந்த ஆவிகள்லாம் கேட்குது, இந்த பன்றிகளுக்குள்ளே நான் போகிறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்களேன் அப்படின்னு அந்த ஆவிகள் கேட்டுச்சா கேட்கலையா சொல்லுங்கள்.
அதுக்கு ஆண்டவர் உன் ஜபத்துக்கெல்லாம் நான் பதில் கொடுக்க முடியான்னு சொல்ல, சரி போய் கவுண்டர். அந்த பிசாசுகள் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்துட்டாரா? போய்ங்கன்ட்டார். இப்போ இந்த பிசாசுகள்லாம் அப்படியே அந்த 6000 எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்க? பன்னிகளுக்குள்ளே போட்ட உடனே அது மேட்லேருந்து சரிஞ்சு அதை கடலில் போய் விழுது. அப்போது அது அந்த சாவு இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கணும், இவங்களுக்கு அந்த காரியம் ஏற்படணும், அது பார்த்துச்சு. ஆனால் எல்லாம் எதுக்குள்ளே போயிடுச்சிங்க? பன்னிக்குள்ளே போய் அது சமுத்திரத்தில் விழுந்து சாகிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது இந்த பன்றியை மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு கிராமம், அது பன்றிகளை வைத்து அதில் ஒரு பிஸ்னஸ் நடக்கிற குடும்பம் போல், ஒரு கிராமம் போல். பன்னி எல்லாம் செத்து போனவொடனே அவன் வியாபாரமே போகிற மாரி ஆகுது. என்னடா இது, இவர் யாரோ ஒருத்தவங்க 12 ஒரு 13 உள்ளே வராங்க, என்னென்னமோ நம்ம கிராமத்தில் நடக்குது, இவர் உள்ளே வந்தால் என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஊராருப்பை என்ன சொல்கிறாங்க, எங்கள் எல்லைகளுக்குள் வராதபடி போய்விடுங்கள். என்ன சொல்கிறாங்க? எங்கள் எல்லைகளுக்குள்ள என்ன செய்யாதீங்க, வராதிங்க, போங்கன்றார். ஏசு என்ன சொல்லியிருக்கலாம், யாரா என்ன சொல்கிறது எல்லையை விட்டு போகிறது சொல்லுங்க. வானத்துக்கு பூமிக்கும் அவர் தான் சொந்தக்காரர், பூமியும் அதை நிறவும் யாருடையது, கத்தருடையது. ஜனமும் குடிகளும் யாருடையவர்கள், கத்தருடையது. அவரெல்லாம் நீ வராதன்னு சொல்கிறதுக்கு எவருக்கும் அதிகாரமே இல்லை. ஆனால் இயேசு அந்த இடத்துல என்ன நடந்துட்டார்னா, அந்த கிராமத்தாருடைய வேண்டுதலுக்கும் அவர் செவி கொடுத்து, சரிப்பா நான் வரலப்பான்ட்டேன். எங்கே வரல, அவர் உள்ள அந்த எல்லைக்கு வெளியே நிற்கும் போதே இவ்வளோ காரியம் நடக்குது. முன்ன அவர் உள்ள கூட போய் எந்த ஊழியத்தையும் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ சவிமார்கள் ஒன்றும் பேசலை. உள்ள இருக்கிற பிசாசு அதுக்குள்ளே ஓடிச்சு. அந்த ஒரு ஆள் மட்டும் இப்போ புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தான். அல்லேலூயா. இயேசு எதுக்குள்ளேயே போல, இன்னும் எல்லைக்குள்ளே ஒன்று ஊருக்குள்ளேயே அவர் அடி எடுத்து வைக்கல. ஃபஸ்ட்டு ஜபம் என்ன, பிசாசுகளுடைய ஜபம், எங்களை இந்த பன்றிகளுக்குள் அனுப்போம், ஓகே கிராண்டட் அப்படின்ட்டார். ரெண்டாவது ஊரார் சொல்லிட்டாங்க, எங்கள் எல்லைக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, எங்கள் கிராமத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, நீங்கள் வரக்கூடாது. அவர் நினச்சா போகலாம். சோத்திர பூட்டப்பட்ட கதவுகளுக்குள் நுழைகிறவர் என் ஆண்டவர். அவரெல்லாம் யார் தடை பண்ண முடியாது. ஆனாலும் அந்த இடத்துல அவர் உள்ள போல. இப்போ மூணாவது ஒரு ஜபம் அந்த பிசாசுகள் நீங்கின ஒரு மனுஷன் இருக்கிறான்ல, அவன் ஆண்டவர்கிட்ட பார்த்து சொன்னான், ஆண்டவரே நான் உம்மோடு கூட வந்துடுறேன்ப்பா. எப்படிங்க, நான் உம்மோடு வந்துடுறேன், பிசாசு பிடிச்சிக்கிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு கிடந்தேன், இன்றைக்கி இந்த கிராமத்தார் நடந்த சூழ்நிலைமே தெரியாமல் உங்களால் தான் நான் அற்புதம் பெற்றேன், ஆனால் உங்களையே ஊருக்கு வர வேணான்றாங்க. ஆகவே இனி இந்த கிராமத்தை நான் இருக்கிறேன் விரும்பலை, நான் இனி என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்கள் கூடவே என்ன செஞ்சிட்றேன், வந்துடுறேன். இது நல்ல ஜபமா கெட்ட ஜபமா? ஃபஸ்ட்டு சொன்ன ரெண்டு ஜபமும் பிசாசுக்குள்ளே போகணும் அதுக்கும் ஓகேன்ட்டாரு, ஊருக்குள்ளே வராதுக்கின்னாரு அதுக்கும் ஓகேன்ட்டாரு. ஆனால் இவன் நல்லா ஜபம் பண்ணியிருக்கான். ஆண்டவர் சொன்னார், என் கூட நீ என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நான் உனக்கு சொன்னவைகளையும் நான் உனக்கு செய்தவைகளையும் என் ஸ்தானாதிபதியாக நீ போ. உள்ள என்ன அவங்க உள்ளே வரக்கூடான்ட்டாங்க, நான் நினச்சா வரலாம், ஆனால் என் சித்தம் அதல்ல. இந்த கிராமத்தை உன்னை கொண்டு நான் செய்வதற்கு, உன்னை கொண்டு இந்த கிராமத்தை திருத்துகிறதற்கு நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். ஏன்னா என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், என்னை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அல்லேலூயா. அவன் ஸ்கூல் படித்தானா, அவனுடைய அறிவு என்னன்னு தெரியல. இப்போதான் இயேசுவினால சுகம் பெற்றான். ஆண்டவர் சொன்ன ரெண்டே ரெண்டு வார்த்தை, நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு சுவிசேஷமே சொல்ல தெரியாதுங்க, எனக்கு ஊழியமே வராதுங்க. பாருங்க, அன்றைக்கு அந்த பிசாசு நீங்க மனுஷன்ட்ட ஆண்டவர் ரெண்டே சொன்னார், நான் உனக்கு சொன்னவைகளையும் நான் உனக்கு செய்தவைகளை. எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு சொன்னவைகள், கர்த்தர் எனக்கு செய்தவைகளை மற்றவர்களுக்கு சொல்வதே சுவிசேஷம். கைகளை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணுங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க இந்த வசனத்துக்குள்ள பாத்தீங்கன்னா, நான் சொன்ன காரியங்கள்லாம் இருக்கும், ஆனால் அதெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லைன்றதுக்காக நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்போது இது இந்த இடத்துல சோத்திரிக்கிறோம். அவர் சொன்னாருங்க, சொன்ன உடனே அந்த விசுவாச வரத்தை கொண்டு சோத்திரிக்கிறோம். அந்த மனுஷன் ரெண்டாவது முறை கர்த்தர் அந்த கதனர் பட்டணத்துக்கு வந்தார். அந்த கிராமமே இயேசுவை எதிர்கொண்டார்கள், அந்த கிராமமே இயேசுவை ஏற்றுக்கொண்டது. அல்லேலூயா. இன்றைக்கி ஆவிக்குரிய ஒப்புமையோடு சொல்கிறேன், இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாக இந்த பூமியில் கர்த்தர் வச்சுருக்கிறார். சோத்திரிக்கிறோம். அவர் வந்து பரலோகத்தில் இருக்கிறார். நம்மளை எல்லோரும் எங்கே அனுப்பியிருக்கிறாருங்க, அவர் ஸ்தானாதிபதியாக இந்த பூமியில் அனுப்பியிருக்கிறாரு. சோத்திரிக்கிறோம். பரலோகத்தை இந்த பூமி பார்க்கல,
இயேசு எப்படிப்பட்டவர் இந்த பூமிக்கு தெரியாது, இந்த பூமி மக்களுக்கு தெரியாது. அதை அறிவிக்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்மை வச்சிருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைய செஞ்சிருக்கிறாரு, நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறாரு. நீ ஒன்றும் பெருசாக பைபிளெல்லாம் ஆராய்ஞ்சு அப்படி இப்படி நீ ஒன்றும் பிரசங்கெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். கர்த்தர் உனக்கு செஞ்ச அற்புதங்களையும் கர்த்தர் உனக்கு சொன்னவைகளையும் நீ மற்றவர்களுக்கு சொல்லும் போதே அதுவே ஒரு ஆத்மாவை ரட்சிப்பதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. பைபிள் சொல்ல அந்த ஒரு மனிதன், அந்த ஒரு தனி மனிதன் அந்த பட்டணத்தையே அந்த கிராமத்தையே கர்த்தரின் பக்கம் திருப்பினான். இயேசு இரண்டாவது முறையும் வரப்போகிறார். அப்போது இரண்டாவது முறை வரும் பொழுது சோத்திரிக்கிற முதல் முறையில் இயேசுவை இந்த உலகம் என்ன செய்யலைங்க, ஏற்றுக்கொள்ளலை. அவரை அசட்டை பண்ணினார்கள், தங்கள் முகத்தை திருப்பி கொண்டார்கள், தேவகுமாரன் இல்லை என்று சொன்னார்கள், இவர் தேவ தூஷணம் செய்கிறார், இவர் வேண்டாம், இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி நம்முடைய தெய்வத்தை இந்த உலகம் நிராகரித்த உலகத்தில் தான் நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். எதற்காக நம்மை விட்டு விட்டு போயிருக்கிறது தெரியுமா? அவர் இரண்டாவது முறை வரும் பொழுது இந்த பகுதி ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று அவரை ஏற்றுக்கொள்ளும் முடியாக, அவரை எதிர்கொள்ளும் முடியாக கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. ஆகவே அவர் இரண்டாவது முறை வரும்போது நீங்கள் தனிமையாக அவரை சந்திக்காமல் ஒரு கூட்டத்தோடு அவரை சந்திப்பதற்கு நீங்கள் தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையில பாருங்க. அப்போ இந்த ஒரு கப்பலில் பயங்கரமான சீற்றங்கள் எல்லாம் எழும்புது. அங்கே ஆளுகை செய்கிற விசுவாச சீஷர்களுக்குள் இல்லாதனால அவர்கள் திடீர்னு ஒரு அபாயக்குள் எழுப்புறாங்க, நான் மடிஞ்சு போகிறோன்னு. இதற்கு காரணம் அந்த விசுவாசிகளுக்கு எதிரடையாய் கிரியை செய்கிற பயம்தான். விசுவாசமும் விசுவாச வரம் உள்ள இடத்துல ஆளுகை வெளிப்படும். சோத்திரிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசம் இருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய முடியுமா? என்ன சொல்லுங்க. எது வந்தாலும் சரிதான், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். சோத்தரிக்கிறோம். ஆகவே நீ இதெல்லாம் காட்டி என்ன கத்தெடுத்து நீ வெளியேற்றவே முடியாது, ஆளுகை செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்க. யோசுவா ஊழியம் செய்த காலத்தில், சோத்திர பழைய ஏற்பாட்டு காலத்தில், சோத்தரிக்கிறோம் அருமையானவர்களே, ஒரு யுத்தம் ஒன்று நடக்குது. அந்த யுத்தம் இன்னும் முடியல, சோத்தரிக்கிறோம் தொடர்ந்துக்கிட்டே போகுது. சோத்திரிக்கிறோம் சாயங்காலம் வர ஆரம்பிக்குது, இருள் வந்துருச்சுன்னா யுத்தத்தை என்ன செய்ய முடியாது, தொடர்ந்து நடத்த முடியாது. சோத்திரிக்கிறோம். அப்பொழுது யோசுவா 10:12 அந்த ஆளுகை செய்கிற விசுவாசத்தை அவன் கட்டவிழ்த்தான். சூரியனை பார்த்து நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று கர்த்தரை நோக்கி பேசி அவன் கட்டளையிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது சூரியன் அப்படியே நிற்குது, சந்திரன் அப்படியே நிற்குது. இந்நேரம் இருட்டு வந்திருக்கணும், ஆனால் வெளிச்சமாகவே இருக்குது. சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருட்டு வர வேண்டிய இடத்துல வெளிச்சம் அப்படியே இருக்குது, இருட்டு அப்படியே எங்கேயோ ஓரம் ஒதுங்கி நிற்குது. சோத்திரிக்கிறோம். இது ஒரு சூழ்நிலைமை. அந்த விசுவாசத்தை வரத்தை கொண்டு சூழ்நிலைமைகளை அவங்க ஜெயிக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரர் அப்படி தான் சொன்னார், ஐயா நாங்கள் ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம், இந்த வெயில் எங்களுக்கு தாங்கவே முடியல, எங்களுக்கு மயக்க வர மாதிரி இருக்குது, வேர்த்து விழுகுது, இந்த ஊழியத்தை செய்கிற வரைக்கும் கொஞ்சம் அந்த வெயிலை கம்மி பண்ணுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். வசனம் அந்த சம்பவத்தை நான் கேள்விப்படும் போது ஆண்டவர் திடீர்னு ஒரு மேகத்தை அவன் அனுப்பினாராம். அப்படி தகனிக்கிற வெயில் நடுவில் ஒரு குளுமையான மேகம் வந்துச்சு. அந்த கனப்பொழுதில் அந்த வெயிலுடைய ஆக்ரோஷம் மாறிச்சான். அவங்க ஊழியம் பண்ணாங்க, சந்தோஷமாக ஊழியம் பண்ணிட்டு வந்தோம்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சோத்திருக்கிறோம். அருமையான சில நேரங்களில் மழை அப்படியே பேயும், ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம், மழையை நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது எத்தனையோ முறை சூழ்நிலைகளுக்கு மாறாக நாம் அந்த மழையை கத்த நிறுத்தி எத்தனையோ முறை கத்த நமக்கு சாதகம் பண்ணியிருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மழைன்னா மழை, அப்படி மழை.
அம்மாவுடைய அடக்க ஆராதனை நாங்கள் என்ன பண்ண கல்லறையில் கூட சோத்துருக்கிறோம். நீங்கள் இங்கே ஒரு இது போட்டோம், மழை வந்தால் கூட நினையக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டோம், ஒரு பக்கம் ஜோம் பண்ணோம். இந்த அடக்காரை பயங்கர மழை, முந்தன நாள் வரைக்கும் மழை தான். எப்படி இதை செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னா சோத்துருக்கிற அந்த அடக்க ஆராதனைன்னு நான் நாள் குறித்ததுனால கால தொடங்கி இரவு வரைக்கும் மழையே இல்லாதபடிக்கு அப்படியே நிறுத்தினார் பாருங்கள், சோத்துருக்கிறோம். அப்போ சில நேரங்களில் நம்முடைய ஜபங்களை ஆண்டவர் கேட்டு சூழ்நிலைமைகளையே கத்தர் என்ன செய்கிறாருங்க, அவர் மாத்திர ராமேனு சொல்லுங்க. ஒன்று ராஜாக்கள் 17:1 வாச்சு பாருங்க. அங்கே எலியா அந்த விசுவாஸ் ஆளுகை செய்கிற விசுவாசத்தை பற்றி சொல்கிறாரு. ஆகாக் முன்னாடி சொல்கிறாரு, என் வாக்கின்படியே அன்றி சோத்திரம் மழையோ பனியோ பெய்யாதிருக்கும் என்று சோத்திரிகிற தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். அதான் ஆளுகை செய்கிற விசுவாசம். ஜியோகிராஃபிக்கல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா மழை இருக்கிற காலத்தில், மழை ரொம்ப இருந்தால் அந்த காலகட்டத்தில் எது குறைவாக இருக்குங்க, பனி குறைவாக இருக்கும். மழை இல்லை அந்த வருஷத்தில், மழை இல்லவே இல்லைன்னா அந்த வருஷத்தில் பனி பயங்கரமாக இருக்கும். இதுதான் ஜியோகிராஃபிக்கல், இதுதான் பூகோள ரீதி. ஆனால் மழை இல்லைன்னா கண்டிப்பாக எது இருக்கும், பனி பயங்கரமாக இருக்கும். பனி பயங்கரமாக இருந்தால் மழை இல்லை, மழை நல்லா இருந்தால் பனி எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். இதுதான் வந்து பூகோள ரீதி, இதுதான் இயற்கை. ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் சொல்கிற வரைக்கும் மழையும் பெய்யக்கூடாது. இது வந்து இயற்கைக்கு மாறான ஒன்று, நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒன்று. ஆனால் எலியா சொல்லுகிற வரைக்கும் பூமியில் மழையும் இல்லை, என்னவும் இல்லை, பனி இல்லை, பயங்கரமான ஒரு வறட்சி. ஆனால் எலியா திரும்ப அவர் ஜெபித்த பொழுது பனியும் மழையும் வந்தது. ஆளுகை செய்கிற விசுவாசம், நீ என்ன சொல்றியோ அதை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறாரு. அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாச அளவில் என்ன செய்யணும், வளரணும். இதுதான் விசுவாச ஆளுகை செய்கிற ஒரு விசுவாசம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன், அதில் ஒரு கிராமத்துக்கு ஒரு பேர் இருக்குது, ஆலப்பிறந்தான். என்னதுங்க ஆச்சரியமாக அதை நான் பார்த்தேன், என்ன பிறந்தான். அப்போ என்ன அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் என்ன எதுக்கு பிறந்திருக்கிறாங்களா, ஆலப்பிறந்தவர்கள் அப்படின்னு. அப்போ நான் நினச்சிக்கினேன், இது கிராமத்தார், இந்த கிராமத்தாருக்கு வைக்க வேண்டிய பேராடா இது, ஆலப்பிறந்தான்னு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சூட்டப்பட வேண்டிய ஒரு பெயர். நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை என்னவாய் மாற்றுகிறார், ஆளுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். வெளிப்படுத்தல் 5:10 வசனத்தில் பாருங்கள், அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று அவர்கள் பாடினார்கள். என்ன பாடினாங்க, நாங்கள் பூமியிலே தோத்திருக்கிறோம், பிச்சை எடுப்போம்னா பாடினாங்க. என்ன பாடினாங்க, அரசாளுவோம். அல்லேலூயா. அதுதான் மத்தேயு 28:18 சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தருகிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வில்லியம் கேரி என்கிற ஒரு ஊழியர் சோத்திருக்கிறோம், இங்கிலாந்து தேசத்திலிருந்து அவர் மிஷினரியா இந்தியாவுக்கு வந்தார். சோத்திருக்கிறோம், இந்தியாவுக்கு அவர் போக புறப்பட்ட போது அந்த இங்கிலாந்தில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்களாம், அந்த வில்லியம் கேரியை பார்த்து, ஐயாங்க போவாதீங்க, இந்தியா வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமான அது ஒரு ஊர், அந்த தேசத்துக்கு என்ன செய்யாதீங்க, போகாதீங்க, அங்கே உடன்கட்டை ஏறுகிற பழக்கமெல்லாம் இருக்குது. ஒரு புருஷன் செத்துட்டான்னு சொன்னால் பொண்டாட்டியும் கூட அந்த நெருப்பில் என்ன செஞ்சிடணும், தள்ளிடணும், ஏறிடணும். எப்படிப்பட்ட இந்தியா பாருங்கள், இப்படிலாம் இந்த இப்படிப்பட்ட இந்தியாக்கள்லாம் மிஷினரிகள் வந்து இந்த தேசத்தில் ஊழியம் செஞ்சுருக்கிறார். நமக்கு இப்போ இருக்கிற இந்தியா கிடையாது, ஒரிஜினல் இந்தியா, மோசமான இந்தியா. சோத்திருக்கிற எங்கு நடக்காத அநியாயம், அதை வந்து பக்தின்ற பேரில் சோத்திரம் செய்கிறது. சோத்திருக்கிறோம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், பக்தின்ற பேரில் பிள்ளைகளை சோத்திருக்கிறோம், நரபலி கொடுக்கிறது. உன் பிள்ளைய பலி கொடுத்தா உன் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கும்னு மந்திரவாதிகள் பேச்சை கேட்டு உலகம் அந்த மந்திரவாதிகளை நம்பி வாழ்ந்து சோத்திரம் வாழ்ந்தது. அதனால் நீங்கள் போகாதீங்க, அவங்க வந்து மற்ற மார்க்கத்தினரை அடித்து கொள்ளுவாங்க, செத்துருவீங்க, நீங்கள் அந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு. அப்போ தான் அவர் மத்தேயு 28:18, 19:20
வில்லியம் கேரி சொன்னாராம், என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள்னு சொல்லியிருக்கிறார். சோத்திர வானத்தில பூமியிலும் சகல அதிகாரமும் நான் உன்னை கொடுத்துருக்கிறேன். சோத்திருக்கிறோம், ஆளுகை செய்கிற விசுவாசம் உன்னில் இருக்குது. நீ ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு மட்டுமல்ல, உலகமெங்க என்ன செய்யுங்க, புறப்பட்டு போங்க. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன் கூடையே இருப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே அந்த தேசம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் எங்கேயும் புறப்பட்டு செல்லுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், சகல அதிகாரம் உங்களுக்கு உண்டுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே இந்த வசனத்தை நம்பி நான் போகிறேன்னு தான் சோத்திருக்கிற 200 வருஷங்களுக்கு முன்பாக வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பல வருட இந்தியாவில் ஊழியம் செய்து இந்திய மொழிகளிலே 38 மொழிகளிலே சோத்திருக்கிறோம் அவர் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார், மொழிபெயர்ப்பு பண்ணார். 38 இந்திய மொழிகளிலே அவர் என்ன செஞ்சிருக்கிறார், பைபிளை அவர் எழுதியிருக்கிறார். இந்தியாவில் மட்டும் 3000 மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதில் 38 மொழிகளுக்கு அவர் பைபிள் எழுதியிருக்கிறார். சிலருக்கு ஃபுல் பைபிள் எழுதியிருக்கிறாரு, சிலருக்கு சோத்திர சில மொழியிலே புதிய ஏற்பாட்டை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. சில மொழிகளிலே சோத்திருக்கிறோம் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் என்ற சில சுவிசேஷங்களை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். இப்படி சோத்திருக்கிற 38 மொழிகளிலே அவர் பைபிளை அந்த டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. 6 இந்திய மொழிக்கு அவர் இலக்கணம் எழுதியிருக்கிறார். சோத்திருக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 26 சபைகளை அந்நாட்டில் சாபித்தார். 26 சபை இப்போ சாபிக்கிறது எளிதாக சொல்லிடலாம், நான் சொல்கிறது 200 ஆண்டுகளுக்கு முன்னாக, சில வருடத்துக்கு முன்பதாக தான் வில்லியம் கேரிக்கு நம்முடைய சோத்திருக்கிற இந்திய அரசாங்கம் அவர் பெயரால் ஸ்டாம்ப் வெளியிட்டார்கள். சோத்திருக்கிறோம் எந்த பண உதவியோ சோத்திர எந்த ஆள் உதவியோ கிடையாது. அவர் சொல்கிறாரு, எனக்குள் இருந்த அந்த ஆளுகை செய்கிற விசுவாசம், அல்லேலூயா, அந்த விசுவாசத்தை கொண்டு அவர் இந்தியாவையே ஆளுகை செய்தார். ஆமென்னு சொல்லுங்க. சூழ்நிலைகளை தலைகளை மாற்றினார். சோத்திருக்கிறோம் இன்றைக்கு எவ்வளவோ சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றியிருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளை, இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தம், இதெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்கிறதுக்கான ஒரு காரியம். ஒரு இங்கிலீஷ் பேசக்கூடிய தமிழ் கொஞ்சம் கூட தெரியாத ஒரு ஆளே இந்தியாவில் அப்படி ஆளுகை செய்திருப்பார்னா நாம் எப்படி செய்ய முடியும் என்பதை யோசித்து பாருங்கள். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, காரியங்கள் எப்படியா இருந்தாலும் அவைகளை மேற்கொள்ளுகிற சகல வல்லமைகளையும் கத்த நமக்கு தந்திருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. எல்லாரும் நம்ம எழுந்து நிற்போம், கத்தரை நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் சொல்லலாம், அல்லேலூயா. ஆளுகை செய்கிற ஒரு விசுவாசம், பிரைஸ் சொல்லலாம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா, சோத்திரம் 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 சோத்திரம், அல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விசுவாச ஆவியினாலிகளை நிரப்புவீராக ஆண்டவரே. விசுவாச கிரியைகள் இந்த நாளில் உண்டாகும்படியாக ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord, hallelujah. எலியாவின் நாட்களில் பெரும் காரியம் செய்த தேவன், எலியாவின் நாட்களில் பெரும் காரியம் செய்த தேவன், எந்தல் கடைசி நாட்களில் பெரும் காரியம் செய்திடுவார். இந்த கடைசி நாட்களில் பெரும் காரியம் செய்திடுவார். எலியாவின் தேவன் அவர், எங்கள் தேவன் அவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் அவர், எங்கள் தேவன் அவர், நேற்றும் என்றும் என்றும். மழை நிறுத்திடவோ, பெருமழை பெய்ய பண்ணவோ, பனிமழை நிறுத்திடவோ, பெருமழை பெய்ய பண்ணவோ, அதிகாரம் தந்தார் தேவன் நம் தாசன் எலியாவுக்கு. அதிகாரம் தந்தார் நம் தேவன் நம் தாசன் எலியாவுக்கு.
என்றும் 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 மாறாதவ அதிகார அரியணையில் அமர்ந்திருந்தோர் அலறி நின்றார். அதிகார அரியணையில் அமர்ந்திருந்தோர் அலறி நின்றார். ஆவியில் அனல் கொண்ட எலியா அஞ்சாமல் நிமிர்ந்து நின்றார். ஆவியில் அனல் கொண்ட அஞ்சாமல் நிமிர்ந்து நின்றார். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவ் அவர் ஏற்றும் என்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவ் அவர் ஏற்றும் என்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவ் அவர் ஏற்றும் என்றும் என்றும் மாறாதவர். எலியாவே நாட்களில்